Hi students, நம்ம previous videoல speed னா என்ன அப்படிங்கறது பார்த்திருக்கோம். சோ இப்போ அதல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சோ let us calculate a cat traveled 150 meters in 10 seconds. What is its average speed? ஒரு cat வந்து 10 secondsல 150 meters வந்து travel பண்ணியிருக்கு. ஓகேவா? சோ அப்ப அந்த cat னுடைய speed என்ன அப்படிን கேட்டிருக்காங்க. சரியா? சோ இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a cat traveled 150 meters. அப்ப எப்படி எழுதுவோம்? சோ d is equal to அதாவது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த cat travel பண்ணியிருக்கு 150 meters. ஓகே? இன் 10 செகண்ட்ஸ் அப்படினா என்ன அர்த்தம்? சோ அது travel பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் வந்துட்டு 10 செகண்ட்ஸ். சோ t is equal to 10 செகண்ட்ஸ். ஓகே? So what is its average speed? Apo speed formula enna? Speed is equal to distance by time. So that is equal to distance enna nama enna eludhirukom distance ku 150 meter divided by time ku enna eludhirukom 10 seconds. Okay, so ipo idu rendey nama vandu divide pannalama enna pannalam inda 0 0 cancel pannalam. So that is equal to 15 meter per second. Chariya. So appa speed enna cat udaya speed enna 15 meter per second. Or second ku 15 meter adu vandu travel pannudhu. Okay va? Che. So next problem kuduthirukanga enna nu parunga. Priya ride her bicycle 40 km in 2 hours. What is her average speed? Okay ya? So appana இங்க பிரியா ரைட் ஹர் பைசைக்கிள் 40 கிலோமீட்டர் சோ டிஸ்டன்ஸ் என்னது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் சரியா சோ டைமிங் என்ன சோ டைம் இஸ் ஈக்குவல் டு 2 hours ஓகேவா சோ வாட் இஸ் ஹர் ஆவரேஜ் ஸ்பீட் அப்ப இங்க என்னதான் ஸ்பீட் ஃபார்முலா தான் சோ s இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் சோ தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணனும் நம்ம 40 கிலோமீட்டர் டைம் என்ன பண்ணனும் 2 hours ஓகே சோ அப்ப இத ரெண்டே நம்ம டிவைட் பண்ணலாமா 2 டேபிள்ல டிவைட் பண்ணலாமா சோ 2 1 is 2 சோ ஹியர் 2 2 is 4 இந்த 0 அப்படியே போட்டுறோம் சோ ஆன்சர் என்ன 20 கிலோமீட்டர் per hour ஓகே சோ ஸ்பீட் ஆஃப் பிரியா இஸ் என்னது 1 ஹார்க்கு 20 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றா பைசைக்கிள்ல ஓகேவா சோ இதுதான் ஆன்சர் 20 கிலோமீட்டர் per hour சரியா சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா லெட் அஸ் ப்ளே a small game go to the playground with your friends mark 100 meter distance for a race conduct a friendly running race and calculate the time they taken to complete the distance by stopwatch Now fill up the following table. So என்ன கொடுக்கறாங்க அப்படினா இப்போ நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வந்து வைக்கிறீங்க. ஓகேவா? சோ எவ்வளவு தூரம் ஓடணும் அப்படினா 100 மீட்டர் வந்து ஓடணும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண சொல்றாங்கனா ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ ஒவ்வொருத்தரும் அந்த 100 மீட்டரை கம்ப்ளீட் பண்றப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கிங்க அப்படிங்கறத ஸ்டாப்வாட்ச் வச்சு உங்களை நோட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ முருகேஷன் அப்படிங்கற ஒரு पर्सन வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஓடி இருக்கோம் 100 மீட்டர் ஓடி இருக்கோம் சோ அந்த पर्सन வந்து எவ்வளவு நேரத்துல ஓடி இருக்கோம் அப்படினா 12 செகண்ட்ஸ் எடுத்துர்க்கான் அந்த 100 மீட்டரை ரீச் பண்றதுக்கு அவ எடுத்துக்கிட்ட டைம் வந்து 12 செகண்ட் ஓகே அப்ப அவனுடைய ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்போம் சோ டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க டைம் அவ எவ்வளவு அந்த இடத்தை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்கான் அப்படிங்கறத நம்ம ஸ்டாப் வாட்ச் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் So, அப்ப இங்க நான் என்ன ஃபார்முலா போடுவோம் நம்ம சோ एवरेज ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் டேக்கன் சோ 100 மீட்டர் பை 12 செகண்ட் சோ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க 8.3 மீட்டர் per செகண்ட் சரியா சோ இதே இன்னொரு पर्सन எடுத்துக்கலாம் இங்க வந்துட்டு வேற ஒரு पर्सन x அப்படிங்கற ஒரு पर्सन வச்சுக்கலாம் ஓகே சோ இந்த पर्सन வந்து இதே 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்றதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட நேரம் ஓகே சோ அவன் ஓடுறதுக்கான அவன் எவ்வளவு தூரம் எவ்வளவு டைம்ல ஓடி இருக்கான் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிருக்கோம் இல்லையா சோ எவ்வளவு ஓடி இருக்கான் எவ்வளவு டைம்ல ஓடி இருக்கான் அப்படினா 10 செகண்ட்ஸ் எடுத்துர்க்கான் ஓகேவா சோ அப்ப அவனுடைய ஸ்பீட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணனும்
distance traveled by time. So 100 meter by avan evlo nerathla odna 10 seconds. So adha potachu. Okay. So pa answer enna varum unakku? So 10 meter per second. Okay. So appo the first person vandu oru second ku 8.3 meter vandu cover pannirukan. The second person vandu oru second ku 10 ஒரு செகண்ட்க்கு 10 மீட்டர் வந்து கவர் பண்ணிருக்கான். ஓகே, அப்ப ரெண்டுல யாருடைய ஸ்பீட் அதிகமா இருக்கு? தி செகண்ட் ஒன் பர்சன்க்கு வந்து ஸ்பீட் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு செகண்ட்ல அவன் கவர் பண்ண அளவு வந்துட்டு ஜாஸ்தி. ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உசேன் போல்ட் கிராஸ் 100 மீட்டர் இன் 9.8 செகண்ட்ஸ் அண்ட் மேட் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். ஓகே, சோ இஃப் யூ ஹேவ் அ ஹோப் டு ரன் இன் த ஸ்பீட் அபோவ் தட் ஸ்பீட் then the Olympic gold medal is waiting for you. Okay, so enna kudukranga appadina Usain Bolt abingravanga Jamaica naatai serndha oru sprinter. Okay, short distance la odakudiya oru sprinter. Okay, so ivanga vandu 100 meter 9.58 seconds la vandu cross pannirukanga. Okay, 100 meter running race la vandu avar evlo time eduthukittaru 9.58 seconds. So idu vandu oru world record avark. ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் இஃப் யூ நோ த ஸ்பீட் அண்ட் த டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் டிராவல்ட் தென் வி கேன் கம்ப்யூட் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் கேன் டிராவல்ட். ஓகே, சோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் பார்த்தோம் இல்லையா. இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து எவ்வளோ ஸ்பீட்ல ஓடுறான் and evlo time eduthirkan. Okay va, so idu rendu therinjichu appadina avan evlo distance cover pandran abingiradha nammala easy ah kandupidichira mudiyum. Okay va, puriyudama? Nam ivula nera enna paathom, distance evlo time la cover pandran idu vechi nam speed ah kandupidichom. Ippa adhe idu enna panna porom? So evlo speed la odran and evlo timing ah irukku abingiradha vechi nam evlo distance ah cover pandranga abingiradha kandupidikalam. Okay ah, so ipo inga parunga, speed is equal to distance traveled by time, s is equal to d by t. So s is equal to d by t or st is equal to d, therefore the distance traveled is speed into time. So idhukku meaning enna appdin pathinga, so idu varaikku nama enna paathut irukkom, speed is equal to distance by time paathut irukkom illaya. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இதை தான் கேர் இதை வச்சு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு எப்படி சிம்பிள் எழுதணும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை இதே ஃபார்முலால இருந்து டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்க்கு எப்படி ஃபார்முலா எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை ஈஸியாக நீ வந்து மறக்காம இருக்கிறதுக்கு இங்கே பாரு. இப்போ இதே ஃபார்முலாவை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். ஓகே, ஸோ அதே ஃபார்முலாவை தான் மிஸ் வந்து மாற்றி எழுதி வச்சிருக்கேன் அவ்வளோதான். ஓகே, இடத்த மட்டும்தான் மாற்றிருக்கேன், அதனுடைய மீனிங் எனக்கு மாறலை. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு இதில் டிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸை மட்டும் இந்த ஈக்குவல் டுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம அது மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸை மட்டும் ஈக்குவல் சைனுக்கு பின்னாடி வச்சுட்டு, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்பீட் அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம எதுவுமே பண்ணலை. ஓகே, இந்த டைமை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். ஓகே, ஸோ கொண்டு வரும்போது என்ன பண்ணணும்? இங்கே இது டிவைடில் இருக்கு, ஸோ இந்த சைட் ஈக்குவல் சைனுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது அதை மல்டிப்ளைல கொண்டு வரணும். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த ஈக்குவல் சைன்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு இன்டூல இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் கொண்டு வரும்போது அதை வந்துட்டு நம்ம டிவைடில் கொண்டு வரணும். ஓகேவா? புரியுதாமா? ஸோ இங்கே டைம் வந்து டிவைட் சைன்ல இருக்கு, புரியுதா? இந்த டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ இதை வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வர்றப்ப நம்ம எப்படி கொண்டு வரணும்? இன்டு டைம் அப்படின்னு கொண்டு வரணும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், புரியுதா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அதை எப்படி எழுதிக்கலாம்? டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டு டி. ஓகே, ஸோ எஸ்
into t நீ into போடல போடாம நீ இப்படி st னு போட்டேனாலும் இத மல்டிப்ளை தான் பண்றோம் அப்படிங்கற மீனிங் இருக்கும் ஓகே சோ into நீ போடணும் அப்படின அவசியம் கிடையாது புரியுதாமா சோ d is equal to s into t னு போடலாம் இல்ல நீ into போடாம into sign போடாம வெறும் st னு மட்டும் போடலாம் புரியதா சோ அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் இப்போ ஸ்பீட் ஒரு ஃபார்முலா ஒரு ப்ராப்ளம்ல ஸ்பீடு கொடுக்கறாங்க டைம் கொடுக்கறாங்க கொடுத்து டிஸ்டன்ஸ கண்டுபிடிங்கன்னு சொன்னா என்ன பண்ணிரணும் ரெண்டையும் ஜஸ்ட் நீ மல்டிப்ளை பண்ணேனா போதும் ஓகேவா சோ இங்க என்ன கொடுக்கறாங்க அப்படினா ஷிப் டிராவல் அட் a speed of 50 km per hour so என்ன கொடுத்துட்டாங்க speed னு கொடுத்துட்டாங்க ஓகேவா so speed is nothing but 50 unit correct எழுதிக்கோங்க km per hour சரியா and it sailed for 5 hours சேல்டுனா டிராவல் பண்ணது அந்த ஷிப் வந்து கடல்ல போறது வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம சேல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா sailed for 5 hours so அப்ப t is equal to 5 hours okay so how much distance it can travel so இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு and 5 hours போயிட்டு இருக்காங்கன்னா இந்த ஷிப் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அப்படிங்கறத நம்ம क्वेश्चन okay அப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்ல d is equal to என்ன ஃபார்முலா s into t சரியா so that is equal to speed என்ன 50 km per hour okay into t வந்து என்ன 5 hours சரியா புரியதாமா சோ இப்போ நாம என்ன பண்ணனும் இது 50 km per hour into 5 hours இது ரெண்டே என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சோ 50 into 5 சோ ஹியர் இட் இஸ் 0 5 5 is 25 so 250 okay 250 and inge inda unit matta eduth parunga inge kilometer into hour potruken inge vandu hour ezhudirkom seriya so idu vandu nee ipo practice pandrappa indha mari unit ezhudi practice panninga unakku vandu adu kolappama andha ena nama endha answer ezhudanalum aduk unit ezhudanum so indha unit nee adile potena unakku easy ah marakkama nee ezhudirva okay इन फर्दर क्लासस् हयर क्लासस् आटोमेटिका इंमे यूनिट ईसिया उन्ना कड़सि आंसर मट यूनिट को सरिया सो नहीं वो इन पसंगन इन यूनिट सैड बै सैड एलिको अब ओकेवा इतना किलोमीटर पर आर इं आर इन कैनसल पड़ मुड़ुमा इंपें किलोमीटर पर आर इं आर சோ இது ரெண்டே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் மீதி என்ன வரும் கிலோமீட்டர் ஓகேவா சோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250 கிலோமீட்டர் புரியதா ஏனா ஸ்பீடுக்கு யூனிட் என்ன கிலோமீட்டர் பெர் ஆர் இதுவரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா ப்ராப்ளம்லயுமே கிலோமீட்டர் பெர் ஆர் தான் நம்ம ஆன்சர் கொண்டு வந்தோம் இங்க வந்து ஸ்பீடு கொடுத்துட்டாங்க சோ டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப டிஸ்டன்ஸ்க்குள்ள யூனிட் என்ன அப்படினா கிலோமீட்டர் அல்லது மீட்டர் இந்த மாதிரி தான் நமக்கு வரணும் ஓகே சோ क्वेश्चनல என்ன கிலோமீட்டர் per hour னு வரனால டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு வருது கிலோமீட்டர் அப்படினு வருது ஓகே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் டிஸ்டன்ஸ்க்கு போய் இங்க கிலோமீட்டர் per hour அப்படினு போட கூடாது சோ கிலோமீட்டர் per hour எதை இன்டிகேட் பண்ணுது ஸ்பீடை இன்டிகேட் பண்ணுது ஓகேவா இஃப் வி நோ தி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் வி கேன் கம்ப்யூட் தி டைம் டேக்கன் ஓகே சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் டிஸ்டன்ஸும் டைமும் இருந்துச்சுன்னா ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துட்டோம் சோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம ஸ்பீடும் டைமும் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ கண்டுபிடிச்சிடலாம்னு பார்த்தோம் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் இருந்துச்சுன்னா எவ்வளவு டைம் எடுக்கறாங்கங்கறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா புரியதாமா சோ அப்ப s is equal to d by t that is t is equal to d by a yes சோ அதாவது speed is equal to distance by time இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபார்முலா சோ இதுல இருந்து நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ்ங்கற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோம் மீதி எல்லா டம்மையும் ஈக்குவல் சைனுக்கு அடுத்த பக்கமா கொண்டு வந்தோம்
ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு டைமை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எவ்வளோ டைமில் போயிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த டைம் ஃபார்முலா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தான் உனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவே நம்ம எப்படி எழுதிக்கிறோம், இப்படி எழுதிக்கிறோம், டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். ஓகேயா, சரியா? ஸோ அப்போ இதை நான் எனக்கு டைம் தான் வேணும் இல்லையா, இது வந்து இங்கே டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே நியூமரேட்டருக்கு கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ அப்போ டைம் பை டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் ஸ்பீ, ஏன்னா இங்கே இப்போ இந்த ஈக்குவல் சைனுக்கு இந்த பக்கம் உள்ளதை நான் வந்து மாற்றியிருக்கேன், டைம் பை டிஸ்டன்ஸ் மாற்றிருக்கேன். அப்படின்னா இந்த ஈக்குவல் சைனுக்கு இந்த பக்கம் உள்ள இந்த ஸ்பீடையும் நான் அதே மாதிரி மாற்றணும். ஓகே, நான் இஷ்டத்துக்கு எனக்கு டைம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே போட்டுற முடியாது. ஓகே, ஆஸ் பர் ரூல் நான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்ற முடியாது, நான் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு சைனுக்கு நான் முன்னாடி உள்ளதை மாற்றேன் அப்படின்னா ஈக்குவல் டு சைனுக்கு பின்னாடி உள்ளதையும் நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஸ்பீடுன்னு இருக்குது, இதனுடைய மீனிங் என்ன, ஸ்பீட் மேலே நியூமரேட்டரில் இருக்கு, கீழே வந்து ஒன்றுன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய மீனிங், கீழே வந்து டிவைடட் பை ஒன்னு இருக்கு. ஸோ அது அதனால நான் இப்போ எனக்கு வேற எந்த சேஞ்ச் நடக்காதனால இதை நம்ம எழுத மாட்டோம், ஸ்பீட் அப்படின்னே நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி அது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு அர்த்தம், ஸ்பீட் டிவைடட் பை ஒன் அப்படின்னு இருக்கு. அப்போ இதையும் நான் மாற்றணும் இல்லையா. ஸோ இங்கே கீழே இருக்கிற டைமை நான் மேலே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த ஃபார்முலால இந்த சைடில் கீழே இருக்கிற ஒன்னை நான் மேலே கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ எப்படி போடுவீங்க, ஒன் டிவைடட் பை ஸ்பீட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும், டைமை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ மிஸ் வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இந்த பக்கம் உள்ளது அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஒன் பை ஸ்பீட். ஓகேவா, ஸோ இங்கே நம்மளுக்கு ஈக்குவல் டு சைனுக்கு முன்னாடி உள்ள இந்த டிஸ்டன்ஸை நான் ஈக்குவல் டு சைனுக்கு இந்த பக்கம் கொண்டு வரப்போகிறேன். ஓகே, ஸோ ஈக்குவல் டு சைனுக்கு முன்னாடி உள்ளதை நான் ஈக்குவல் டு சைனுக்கு அப்புறமா கொண்டு வர போகிறேன். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அவங்க டிவைடில் இருந்தாங்கன்னா மல்டிப்ளைல கொண்டு வரணும், அவங்க மல்டிப்ளைல இருந்தாங்கன்னா டிவைடில் கொண்டு வரணும். ஓகே, ஸோ இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது எதில் இருக்காங்க, டிவைடில் இருக்காங்க. ஸோ அவங்கள இங்கே நான் எப்படி கொண்டு வரேன், மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரேன். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், சரியா? ஸோ இதை நான் அப்போ எப்படி எழுதலாம் உனக்கு, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒன் இன்டு டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் பை, சாரி, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இதுதான் டைமுக்குள்ள ஃபார்முலா. ஓகே, நீங்கள் நார்மலாக டைம்ஸ்க்குள் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ அப்போ நான் இங்கே பாருங்க, நம்ம ஒரு ஃபார்முலாலேருந்தே எப்படியெல்லாம் டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்தாங்கன்னா ஸ்பீட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அடுத்த ஃபார்முலா என்ன எடுத்தோம், டி இஸ் ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, ஸோ ஸ்பீடும் டைமும் கொடுத்தாங்கன்னா நம்மளால் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அடுத்த ஃபார்முலா என்ன, அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம், ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்தாங்கன்னா டைமை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ மிஸ் உனக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா மிஸ் சொன்ன மாதிரி, சப்போஸ் உனக்கு நடுவில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கூட மிஸ் சொன்ன மாதிரி நீ ஃபார்முலாவை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் பார்த்துக்கிட்டேன்னா, சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆனால் கூட உன்னால் அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி எழுத முடியும். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ வந்துட்டு டைம் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அ பஸ் ட்ராவல்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 50 km/h. ஸோ அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 50 km/h. ஓகே, and has to cover a distance of 300 km. So evlo distance cover pandranga appadina 300 km.
ஓகே ஹவு மச் டைம் வில் இட் டேக் ஸோ எவ்வளோ நேரம் எடுக்கும் ஸோ டி இஸ் ஈக்குவல் டு க்வெஸ்டின் மார்க் ஓகே அப்போ டீக்குள்ள ஃபார்முலா என்ன நம்மளுக்கு டைமுக்குள்ள ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஓகே ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 300 கிலோமீட்டர் ஓகே டிவைடட் பை ஸ்பீட் என்னது 50 கிலோமீட்டர் பர் ஹவர் சரியா ஸோ அப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் 0 0 கேன்சல் ஆயிரும் ஸோ இங்கே 30 டிவைடட் பை 5 இருக்குது ஸோ 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா ஸோ 5 1 is 5 இது வந்துட்டு 5 6 of 30 ஓகேவா ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6 R ஓகே ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 6 R சரியா புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ உனக்கு டிஸ்டன்ஸ் ஸ்பீட் கொடுத்துட்டனால ஈஸியாக என்ன பண்ணிட்டோம் டைம் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகேவா சரி ஸோ இன்னும் வந்து உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட் த ஃபாலோயிங் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ப்ராப்ளமும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இஃப் யூ ட்ராவல் 10 கிலோமீட்டர்ஸ் ஸோ ட்ராவல் 10 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது எதை மீன் பண்ணுது டிஸ்டன்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர் ஓகே இன் 2 hours அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 2 hours ஓகே ஸோ ஸ்பீட் இஸ் டேஷ் அப்போ ஸ்பீட் கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபார்முலா என்ன ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஸோ டிக்கு பதிலாக என்ன போடுறோம் 10 கிலோமீட்டர் டைம்க்கு பதிலாக என்ன போடுறோம் 2 hours ஸோ இது ரெண்டையும் கன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 2 1 is 2 2 5 சர்டன் ஸோ ஆன்சர் இஸ் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகே ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ட்ராவல் 15 கிலோமீட்டர்ஸ் இன் ½ an hour யூ வுட் ட்ராவல் டேஷ் கிலோமீட்டர் இன் 1 hour ஓகே ஸோ 1/2 hour 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 hour எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அப்போ இது எப்படி எழுதுகிறோம் டிஸ்டன்ஸ் ஓகே ட்ராவல்ட் in half an hour okay so that is equal to another 15 kilometer okay so therefore distance traveled in 1 hour is equal to enna porrom so 15 divided by 1 by 2 சரியா ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் ஹாஃப் அன் ஹவர் 15 கிலோமீட்டர்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 1 hour இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 1 பை 2 சரியா அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் ஸோ 15 இந்த இது வந்து அவனுக்கு டினாமினேட்டரில் இருக்குது அதை நான் நியூமரேட்டருக்கு மேலே கொண்டு போகிறேன் அப்போ என்ன பண்ணுறோம் இன் டு 2 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 30 கிலோமீட்டர் ஓகே ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 1 hour இஸ் நத்திங் பட் 30 கிலோமீட்டர் அப்படி தானே இப்போ 1/2 hour 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த 1/2 hour அதே மாதிரி ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலே உனக்கு என்னென்னு வந்துடும் 60 கிலோமீட்டர்னு வந்துடும் சாரி 30 கிலோமீட்டர்னு வந்துடும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 1 hour 30 கிலோமீட்டர்னு கொண்டு வந்தாச்சு அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் அண்ட் யுவர் ஸ்பீட் இஸ் டேஷ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸோ 1 hour அப்போ உன்னுடைய எவ்வளோ கிலோமீட்டர் நீ ட்ராவல் பண்ணுவோம் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதே க்வெஸ்சின் தான் எவ்வளோ 1 hour எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும்னு கேட்டாச்சு ஸோ அதே க்வெஸ்டினே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க அவ்வளோதான் ஓகே ஸோ 1 hour எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் எவ்வளோ கிலோமீட்டர் உன்னால் ட்ராவல் பண்ணி போக முடியும் ஸோ அப்போ உன்னுடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதே ஆன்சர் தான் இல்லையா 1 hour உன்னால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியுது 30 கிலோமீட்டர் ஸோ அதுதான் மீனிங் 1 hour என்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் த ஸ்பீட் சரியா ஸோ சேம் க்வெஸ்சன் தான் உனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ சேம் ஆன்சர் தான் இது ரெண்டுக்குமே ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் அட் 20 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஓகே 20 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணுது டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுதா இல்லை உனக்கு ஸ்பீடை இண்டிகேட் பண்ணுதா ஸ்பீடை இண்டிகேட் பண்ணுது 1 hour 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன் ஓகே ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகேவா ஸோ ஃபார் 2 hours கொடுத்துருக்காங்க ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2 hours சரியா அப்படின்னா யூ வில் கவர் டேஷ் கிலோமீட்டர்
அப்ப இங்க எதை மீன் பண்றாங்க டிஸ்டன்ஸ் மீன் பண்றாங்க யூ வில் கவர் டாஷ் கிலோமீட்டர் ஓகேவா சோ அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன நம்ம பாத்தோம் d is equal to s into t ஓகே சோ s is what 20 kilometer per hour into t is what 2 hours ஓகே சோ அப்ப 20 into 2 வந்து என்னது 40 சோ யூனிட் என்ன இருக்குன்னு பாருங்க kilometer per hour இருக்கு into இன்னொரு ஒரு hour இருக்கு ஓகே இந்த r r கேன்சல் பண்ணனும் நம்ம கேன்சல் என்னதா வரும் கிலோமீட்டர் ஓகே சோ d தட் இஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் சரியா ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू